பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்தியாவின் நகர்வுகளை குறித்து நாம் பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். அந்த நகர்வுகள் பல விடயங்களை முன்னெடுத்து பயணிக்கலாம். ஆனால் மூன்று தீவுகளை இலங்கை சீனாவிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்பொழுதே இந்தியாவிற்கு இலங்கையின் மீது ஒரு கோபப்பார்வை இருந்தது, அல்லது ஒரு கோபம் இருந்தது என்று கூட வைத்து கொள்வோம். அந்த கோபத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு எதிரான நகர்வுகளை இந்தியா செயல்படுத்த தொடங்கிவிட்டது. அதற்கு பல உதாரணங்கள் நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அது இப்பொழுது நேர விரயம் என்பதால் அதை குறித்து நாம் தகவல்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்தியா ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கிறது என்கின்ற தகவலை நாம் பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கிடைத்த சில ஆதார தகவல்களை முன்னெடுத்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்தியாவை பொறுத்த மட்டில் கச்சத்தீவை மீட்டுவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது. அதற்கு இந்தியா வைக்கின்ற காரணங்கள் இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, இலங்கையின் கையில் இருக்கின்ற கச்சத்தீவு நாளை தவறான ஒரு நாடுகளுக்கு அது கையளிக்கப்படக்கூடிய சூழல் வந்துவிட்டது என்றால் அப்பொழுது பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இந்தியா. எனவே அப்படி ஒரு பிரச்சனை உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் கச்சத்தீவை நமது கையில் எடுக்க வேண்டும். இரண்டாவது, இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சம் கொடுக்கின்ற வகையில் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் சீனாவோடு நகர்த்திவிட்டது. எனவே இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் கச்சத்தீவை நமக்கான தீவாக எடுத்துவிட்டு அந்த கச்சத்தீவில் இராணுவத்தை தளவாடங்களை மையப்படுத்தி ஒரு இராணுவ தளவாடத்தை அங்கு உருவாக்கினால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் என்று பேசப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை குறித்து இலங்கையின் உயரதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அதற்கான வரைவுகள், அதன் என்ன அரசியல் நகர்வுகள் இதற்கு எதிராக நடைபெறும் என்கின்ற தேடல்கள், இவை அனைத்தையும் மையப்படுத்தி இந்தியாவின் உயரதிகாரிகள் பழைய கோப்புகளை எல்லாம் தேடி எடுத்து அதற்கான சட்டத்திட்ட வரைவுகளை உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கசிய தொடங்கி இருக்கிறது. அப்படி அவர்கள் உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் கச்சத்தீவை அவர்கள் திரும்ப பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறார்கள் என்ற பதிவு தான் நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. எதற்காக அவர்கள் கச்சத்தீவை இப்பொழுது அவர்கள் கையில் எடுக்க வேண்டும், அல்லது இந்தியாவிற்கு கச்சத்தீவு ஏன் தேவை என்கின்ற கேள்விக்கணைகள் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் அமையர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அவருடைய தேர்தல் அறிக்கையில் கூட அதை சொல்லியிருப்பார்கள். கச்சத்தீவை மீட்பதை என்னுடைய மான பிரச்சனையாக இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கின்ற இந்த நாட்களுக்குள் கச்சத்தீவை மீட்டெடுக்கக்கூடிய விடயத்தில் நான் அதிக கவனம் செலுத்துவேன் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு உகந்த விடயமாக தமிழக சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் ஏகமனதாக அனைத்து கட்சிகளின் சார்பிலே நிறைவேற்றப்பட்டு இருந்தன. தற்போது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அந்த நகர்வில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற விடயத்தை முன்னெடுக்கிறது. இதனை முன்னாள் இந்தியாவின் தளபதிகளில் ஒருவராக இருந்த வி கே சிங் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இவர் இப்பொழுது ஆளுங்கட்சியின் மந்திரியாக இருக்கக்கூடியவர். இவர் சொல்கின்ற விடயத்தில் உண்மை இருக்குமா என்கின்ற கேள்விக்கணையோடு அது சார்புடைய பலரிடம் நாம் தொடர்பு கொண்டோம். எல்லோரும் எடுத்து வைக்கின்ற ஒரு விடயம், கச்சத்தீவை மீட்பதில் இந்தியா தெளிவான முடிவில் இருக்கிறது, இதில் மாற்று கருத்து அல்ல. அதுபோல ஈழ விடயத்திலும் இந்தியா தன்னுடைய நகர்வை தெளிவாகவே வைத்திருக்கிறது. இந்த தெளிவான நகர்வு கண்டிப்பாக இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இலங்கை நினைத்து கொண்டு இருக்கலாம் நாம் இந்தியாவை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று. ஆனால் இந்தியா இலங்கைக்கு பாடம் கொடுப்பதற்கான
அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து காத்து கொண்டு இருக்கின்றன. அதற்கான களத்தை நோக்கி மட்டுமே இந்தியாவின் பயணம் இருக்கிறது. இந்த பயணம் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது இலங்கை பெரிய அழுத்தங்களை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விடயத்தையும் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். பிரித்தானிய அரசாங்கம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக பேசப்பட்டால் கூட இதன் பின் காரணியாக இந்தியா இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. எனவே இந்தியாவை மையப்படுத்திதான் ஈழத்தமிழர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இப்பொழுது நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. எனவேதான் ஈழ விடயங்களில் பல போராட்டங்கள் இப்பொழுது வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்றன. இந்த போராட்டங்கள் ஈழ மக்களுக்கான ஒரு வாழ்வியலை கொடுப்பதற்கு ஒரு வழி அமைக்கும் என்கின்ற தகவல் முன்னெடுக்கப்படுகிறது. களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளும் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக பயணித்து கொண்டிருக்கிறது என்பது திடமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஈழ விடயத்தில் கூடிய விரைவில் கச்சத்தீவு மீட்கப்படும், அதுபோல ஈழ விடயமும் இந்தியாவால் அதற்கான ஒரு தீர்வு எழுதப்படும் என்பதைத்தான் களம் இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. நாமும் ஈழத்தமிழருடைய வாழ்வில் ஒரு விடிவு மலர வேண்டும் என்கின்ற உந்தலிலும் என்கின்ற தேடலிலும் நாமும் காத்திருக்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.